இன்னைக்கு நாம பார்க்க போறது பயிற்சி 2.4 பத்து கணக்கு கூடுதல் சார்ந்த முதல் 75 மிகை முழுக்கள். இங்க நாம பயன்படுத்துற பார்முலா SN equal to N by 2 bracket 2A plus N minus 1 into D. இது ஒரு பார்முலா. இன்னொரு பார்முலா SN equal to N by 2 bracket A plus L. இந்த ரெண்டு பார்முலா, இந்த ரெண்டாவது பார்முலா வந்து கொஞ்சம் எளிமையா இருந்துச்சு. இதுதான் முதல் 75 மிகை முழுக்கள் அப்படின்னு. நமக்கு இருக்கிற எண்ணம் 1, 2, 3 எக்ஸெட்ரா 75 உறுப்புகள். மிகை முழுக்கள் அப்படிங்கிறப்ப எல்லாமே பிளஸா வரும். இந்த பார்முலா நம்ம யூஸ் பண்றோம். எஸ் 75 சமம் எண்ணுக்கு 75/2. இங்க எண்ணின் மதிப்பு 75. ஏ பிளஸ் எல், ஏ என்றால் ஏற்கனவே நமக்கு தெரியும் முதல் உறுப்பு 1 பிளஸ் எல் என்றால் கடைசி உறுப்பு. ஸோ 1, 2, 3 எட்டு 75 உறுப்புகள் உள்ளது. ஸோ கடைசி உறுப்பு 75. ஸோ ஏ 1 எல் 75. ஏன்னா இங்க 1, 2, 3 எட்டு அப்படியே தொடர்ச்சியா வர்றதுனால மொத்தம் 75 உறுப்புகள் தான் இருக்கும். கடைசி உறுப்பும் 75. ஸோ 75/2 75 ஒன்னு கூட்டினா 76 கேன்சல் பண்ணினா 3 முறை மீதி 1, 8, 2, 16. ஸோ 75 38 பெருக்கணும். ஸோ 75 38 பெருக்கி வரவிட நமக்கு 2850. ஸோ பெருக்கி பார்த்தீங்கன்னா 2850. ஸோ இது வந்து நமக்கு சுகமாக போச்சு. இந்த கணக்கில் வர எல்லாமே நமக்கு வந்து 2 மார்க். ஸோ ரொம்ப எளிமையான எண்கள் மொத்தமாக உள்ளது. ஸோ இங்கேயும் அதே பார்முலா இருக்கும். SN equal to N/2 bracket A plus L. ஸோ N வந்து 125/2. A என்றால் முதல் உறுப்பு, லாஸ்ட் உறுப்பு 125. ஸோ 125/2 இன்று 126 இது கேன்சல் பண்ணால் 63. ஸோ 125 63 பெருக்கி பார்ப்போம். ஸோ 78/75 இந்த நீ போடக்கூடியது எஸ் 125. ஸோ எஸ் 125 சமம் 78/75. இது ரொம்ப எளிமையான கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ல பார்க்கலாம். 2 முதல் 30 உறுப்புகளில் கூடுது. ஸோ எண்ணினுடைய மதிப்பு 30. நமக்கு ஏனுடைய மதிப்பு தேவை. இங்க டிஎன்னோட பார்முலா 3+2N. அதனுடைய அமைப்பு வந்து நமக்கு 3+2N வடிவத்தில் கொடுத்து. ஸோ நமக்கு ஏ அப்படின்னா T1. ஸோ 3+2 1. ஸோ எண்ணுக்கு ஃபஸ்ட் நம்ம 1 அப்படின்னு கிடைக்கிறோம். ஸோ 3+2 5. ஸோ ஏனுடைய மதிப்பு 5. அடுத்தது T2 மதிப்பு 3+2 2. ஸோ 3+4 7. ஸோ டி ஃபார்முலா நமக்கு T2 - D = T2 - T1. ஸோ 7-5 2. ஸோ நமக்கு எத்தன் ஃபார்முலா N/2 2A + N-1 D சமம் மொத்தம் எத்தனை உறுப்புகள் கொடுத்துருக்கு? 30 உறுப்புகள். ஸோ எண்ணுக்கு 30/2 2 bracket ஏ உடைய மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? A = 5. ஸோ 5+30-1
Plus,
நாலு ஏதோ ஒரு நம்பர் லாஸ்ட்ல வரும். அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எண் எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று. கோண கணக்குல நமக்கு எண் வந்து கொடுக்கல. இந்த ஃபார்முலா வச்சு எண் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எத்தனை ஃபார்முலாவுக்கு வந்து இந்த லாஸ்ட்ல பிளஸ் அப்படின்னு கொடுக்காம எக்ஸெட்ரா 25 உறுப்புகள் வரை. இந்த மாதிரி நம்பர் கொடுத்து உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துதான் இதுதான் நமக்கு வந்து எண் அப்படின்னு. அப்ப எண்ணினுடைய மதிப்பு 25. ஸோ எஸ்என் சமம் இந்த நம்பர் நம்ம என் பை டூ 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். ஏன் இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு எண்ணுனா லாஸ்ட் டேர்ம் கணக்கு நமக்கு தெரியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க இதுதான் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு. பட் இது வந்து எண்ணினுடைய மதிப்பு. லாஸ்ட் டேர்ம் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸோ அல்லது மைனஸோ போட்டு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அது வந்து லாஸ்ட் டேர்ம். அப்படி நம்பர் இல்லாம இந்த பிளஸ் அப்படின்னு இல்லாம உறுப்புகள் வரை அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா. நீங்க செய்யக்கூடிய தவறு இந்த லாஸ்ட்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கு லாஸ்ட் டேர்ம் அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல குறி வந்து நம்பர் போட்டு முடிஞ்சிருந்தா அது லாஸ்ட் டேர்ம். அப்படி இல்லாம எக்ஸெட்ரா புள்ளி வச்சு ஒரு நம்பர் கொடுத்து உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருந்தா நீ என்ன குறிக்குது எல்லாம் குறிக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீ இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா கரெக்டா இருக்கும். ஸோ எண் நமக்கு என்ன கொடுத்துருது 25/2 டூ இன்ட்டு ஏன்னா ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன கொடுத்துருது 6 பிளஸ் 25-1 டி ஃபார்முலா C2-C1 C2 5/4 மைனஸ் C1 6 இதுக்கு மீதி மாதிரியாக எடுத்து கழிச்சுக்க வேண்டாம். இங்கே ஒன்றோட காலம்னா 3/4 சின்ன நம்பர் இருந்து கழிக்கிறதுனால மைனஸ். ஸோ மைனஸ் 3/4 6 தான் 5/4 போனால் 3/4 அப்படின்னு இந்த இடத்துல மைனஸ் 4. ஸோ பிக்கு பதிலாக மைனஸ் 3/4 சமம் 25/2 12 பிளஸ் 25 போனால் 24 இன்ட்டு மைனஸ் 3/4 இது இதை கேன்சல் பண்ணினா 6. ஸோ 25/2 பிராக்கெட் 12 மைனஸ் இருக்கு இந்த பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த மைனஸ் எல்லாம் ஒரு கவனமாவே பார்க்க மாட்டாங்க. இந்த பிளஸ் எடுத்து அப்படியே விட்டுருவாங்க. இந்த மைனஸ் வந்து மைனஸ் ஒவ்வொரு முறையும் குடிதான் மேட்ச் பண்ணிக்கோ. இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கறத கரெக்டா எடுத்து இந்த இடத்துல 6 18 ஒவ்வொரு முறையும் பெருக்கிறப்பவும் கவனமும் பெருக்கணும். 6 இந்த 3 6 18 ஏதோ ஒரு நியாபகத்தில் ஏதோ ஒரு நம்பரை எழுதணும். 25/2 12 போனால் 6 சின்ன நம்பர் வந்து கழிக்கிறதுனால மைனஸ் 6 இது இதை கேன்சல் பண்ணினா 3 25/3 75 இந்த மைனஸ் மறக்காம இந்த மைனஸை போடணும். அந்த குறியை மட்டும் நம்ம வந்து கவனமாக போட்டால் மட்டும்தான் உனக்கு முழு மதிப்பையும் கிடைக்கும். ஸோ எஸ் 25 சமம் மைனஸ் 75. ஸோ இந்த கணக்கில் நீ கவனமாக இருக்க வேண்டியது 25 உறுப்புகள். இந்த உறுப்புகள்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து எண்ணெய் குறிக்கு 25ங்கிறது எண்ணெய் குறிக்கு. எப்போ எல் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல 25 முன்னாடி சப்போஸ் ஒரு பிளஸோ அல்லது ஒரு மைனஸோ வந்திருந்தா மட்டும்தான்
அது என்ன பிடிக்கும். அப்படி இல்லாம இந்த புள்ளி வச்சு இந்த லாஸ்ட் நம்பர் கொடுத்திருந்தா அது என்ன மட்டும்தான் பிடிக்கும்ன்றத கவனிக்க. அடுத்தது இந்த பெரிய பார்முலாவை பயன்படுத்துறோம். கழிக்கிறப்போ சின்ன நம்பர்லேருந்து கழிக்க மைனஸ் குறி கட்டாயம் போடணும். அதே மாதிரி இங்கே இங்கேயும் கழிக்கிறப்போ மைனஸ் குறி போடணும். பெருக்கும் பொழுது நம்ம இங்க பிளஸ் இங்க மைனஸ் ஸோ பிளஸ் இங்கே மைனஸ் மைனஸ் சரியா.